ஹாய் பிரான்ஸ் நம்மளோட தமிழ் தொடர்ந்து பார்க்குறேன் உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கங்க இந்த வீடியோல ஒரு முக்கியமான அஞ்சு விஷயம் அது எந்த விஷயத்தை பற்றி பார்த்திங்கன்னா ஜல்லட்டுலைக்கு ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் நாம் வந்துட்டு கண்டிப்பாக நீச்சல் பயிற்சி கொடுக்கக்கூடாது அப்படி இல்லை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்புடின்னா அதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் எப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னால் இப்போ இந்த சூழ்நிலைக்கு இது அவசியம் ஏன்னா இப்போ மழை வேற பெஞ்சிட்ருக்குது நிறையா விஷயங்கள் மாட்டுக்கு இருக்குது அதனால் வந்துட்டு இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு சரி ரைட்டு இந்த டைமில் நம்ம இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இதை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம காலையை முழுசா நம்ம வச்சுக்க முடியும் எல்லாத்தையும் அப்படின்னு ஆகி போயிடும் அப்படிங்கிறது உங்களுக்கே பிரிய வரும் அதனால் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ட்ரெனிங் சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா கீழே கூட கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிங்க அப்படி பார்த்தாலும் பெல் பண்ணுங்க பெல் பெல்பன் பிரஸ் பண்ணும்போது ஆளுன்னு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆளை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உடனே உடனே உள்காட்டும் நீங்களும் பார்த்து யூஸ் பண்ண வசதியா இருக்கும் செரட்டிங் ஆப் முதல்ல வந்துட்டு ஏன் இந்த டைமிங்கில் வந்து ஜல்லிக்கடு களைகளை வந்து நீச்சல் பழகக்கூடாது நீச்சல் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ இந்த டைமிங்ல மழை பெஞ்சிருக்க டைமிங்ல அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா கோமாரி நோயா அதிகமாக பாதிக்கப்படுது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழைக்காலங்களில் வந்துட்டு செட்ட பாக்டீரியாக்கள் அதிகமாக உருவாகிறதுனால அதுலேயே மாடு நிற்கிறதுனால ஈஸியாக வந்துட்டு மாட்டுக்கு வந்து ஒட்டிக்குது வந்துடுது அந்த மாதிரி நோய் வந்துடுது காலில் புண்ணு வந்துடுது அதே மாதிரி வாயிலையும் புண்ணு வந்துடுது இதனால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த நோய் வந்து சீக்கிரமாகவே வந்து மாட்டுக்கு வந்துடுது இதான் மெயினான ஃபஸ்ட்டு விஷயம் அதனால தான் வந்துட்டு மாட்டை வந்துட்டு இந்த டைம் அதாவது எந்த டைம்னால் மழை டைமிங்கில் வந்துட்டு மாட்டை வந்து நீச்சல் போடுறதுக்கு ஒரு இட விட்டு முன்னோரு இடம் கூட்டிகிட்டு போகக்கூடாது இன்னொரு இதில் வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம நீச்சல் போடுறோம் அப்படின்னோம்னா அந்த இடத்துல நம்ம மாடு மட்டும் நீச்சல் போடுறதுக்கு இல்லை வேறு மாடுகளும் அதாவது நோய் தொற்றுக்கூடிய மாடும் நோய் தொற்று இல்லாத மாடும் வரும் அப்படிங்கும்போது ஒரு வேலை நோய் தொற்று மாடு வந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கொண்டு போய் நம்ம மாட்டை விடும்போது அதில் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்ரீட்டைகள் நம்ம மாட்டுக்கு ஏறி அசால்ட்டாக வந்துட்டு நம்ம காலைக்கு நோய் ஈஸியாக ஒட்டிக்கும் அப்படிங்கும்போது இந்த டைமிங்கில் நீங்கள் மாட்டுக்கு வந்துட்டு நீச்சல் பயிற்சி கொடுக்குறத தவிர்க்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா தவிர்க்க வேண்டிய இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மழை டைமிங்கில் நம்ம என்ன தான் கட்டுத்தரிலே கட்டியிருந்தாலும் நம்ம கட்டுத்தரையில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினால நம்ம கா மாட்டோட கால் வந்து ரொம்ப சாஃப்டாயிடும் அதோட நம்ம நடக்கட்டி நீச்சல் கூப்பிட்டு போகும்போது நம்ம கூட்டிகிட்டு போகக்கூடிய பாதையில் சின்ன கல் அல்லது தார் ரோடு இந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா நடக்க 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 கால் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அதிக தேய்மை அடையும் சின்ன கல் இடிச்சா கூட காயம் வந்துடும் இதனால் மாடு வந்து நொண்ட ஆரம்பிக்கும் நொண்ட ஆரம்பிச்சால் நம்ம சரி பண்ணி போடலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஒரு சில இடங்களில் அதிகப்படியான காயங்கள் அதாவது டப்புன்னு தட்டும்போது அது கால் வீரல் விட்டாலோ அல்லது உள்ள உள்ளடிப்பட்டாலோ காலம் முழுக்க காலை வந்து தாங்கி தாங்கி தான் நடக்கிற மாதிரி இருக்கும் நிறையா பேத்துக்கு இந்த அனுபவம் இருக்குது ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு இதை கவனிக்காமையே மாடை வந்துட்டு வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம் இந்த மழை டைமிங்கில் இது அசால்ட்டாக நடக்கும் நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி குச்சி குத்தினாலும் சரி கம்பி கழிச்சாலும் சரி அசால்ட்டாக இந்த டைமிங்கில் கால் அடிப்பது நல்லா கனமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியிலையும் ஈஸியாக உள்ளே போயிடும் அதுவே மாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வந்து முடியும் அதனால் வெளியில் மாட்டை ஓட்டிகிட்டு போய் நீச்சல் போடுறத தவிர்க்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஏரி குளம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தண்ணி நிரம்பி இருக்குது இதனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆஹா தண்ணி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை ஓட்டிகிட்டு போய் நீச்சல் போடுவீங்க இதில் மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா நிறைய இடங்களில் அதிக மண்ணெரிப்பு ஏற்பட்டு மண்ணை கொண்டு வந்து ஏ ஏரி குளங்களில் தள்ளி விட்ருக்கோம் அப்படி தள்ளி விட்டுருக்கும் ஆழம் உங்களுக்கு தெரியாது அப்படியே மாடு நீங்கள் உள்ளே இறக்குனாலோ இல்லை நீங்கள் இறங்கினாலோ நல்லா பூமி குளிர்ந்ததுனால வெயிட்டு தாங்க முடியாமல் மாடு கால் ஊங்குச்சு அப்புடின்னா கால் உள்ளே சொருகிக்கும் இல்லை நீ நீங்கள் குளத்துக்குள்ளே இறங்குனீங்க அப்படின்னா உங்கள் காலும் சகதியில் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கும் இதனால் உயிரிழப்பு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த டைமிங்கில் மழை அதிகமாக பெஞ்சு பூமி நல்லா குளிர்ந்த இந்த டைமிங்கில் நீங்கள் குளம் ஏரிகளுக்கு நீங்கள் மாட்டை ஓடிட்டு போய் நீச்சல் பயிற்சி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு மெயினான காரணம் இதுதான் இல்லை என் மாட்டுக்கு நான் நீச்சல் பயிற்சி கொடுத்தாகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா இப்போ சொல்ல போகிற இந்த அஞ்சு விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க வேற ஒன்றும் இல்லை முதல் விஷயம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த குளத்தில் நீங்கள் நீச்சல் போட போகிறீங்களோ அதை சுற்றி வேறு எது மாடுகளுக்கு நோய் தொற்று இருக்குதா அதாவது நீர்வரத்து பகுதிகளில் நோய் தொற்று இருக்குதா அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு விசாரணை விசாரிங்க விசாரிச்சதுக்கப்புறம் எந்த நோய் தொற்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த குளத்துக்கு நீங்கள் நீச்சல் போடுறது கொண்டு போகலாம் வேறு மாடு நீச்சல் போடுது அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீச்சல் போட்டுக்குங்க இது பெஸ்ட்டான ஐடியா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த குளத்தில் நீங்கள் நீச்சல் போட கூட்டி போகிறீங்களோ அந்த குளத்தோட தன்மை இப்போ சொன்னால் அப்படியே ஆழம் எப்படி சேரும் சக்தி இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உள்ளே இறங்கி செக் பண்ணி பார்த்துருங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாட்டை ஓடிட்டு போய் நீச்சல் பயிற்சி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நீச்சல் பயிற்சி கொடுக்கும்போது இவ்வளோ நாளாக வந்து கட்டத்திலே நின்றுட்டு இருக்கும் அதாவது ஏன்னா மழைக்காலில் மேக்ஸிமம் மேலே மேசாலுக்கு கூட்டி போக முடியாது எதுவுமே பண்ண முடியாது வீட்டிலேயே தான் நின்றுட்டு இருக்கும் இதனால் கால் வந்துட்டு சூற பிடிச்சிருக்கும் எந்த எக்ஸசைஸும் இல்லாமல் மாடு வந்துட்டு சும்மா வெறுமனே வந்து நின்றுட்டு இருக்கும் இதனால் அசதி ஏற்படும் மூச்சு தம் கட்ட முடியாது இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வந்துட்டு மாட்டுக்கு இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நீச்சல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நார்த்தங்காய் நார்த்தங்காய் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு நார்த்தங்காவை ரெண்டாக அறுத்து கசக்காமல் புளியாமல் வாய் வழியாக நீங்கள் மாட்டுக்கு கொடுத்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக வந்துட்டு மாடு வந்துட்டு என்ன சொல்கிறது தம் கட்டி நீந்தறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் வந்துட்டு ஒரு நார்த்தங்காவை அறுத்து வாயில் போட்டுருங்க மாட்டுக்கு இந்த நார்த்தங்காய் அறுத்து போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் மாட்டுக்கு வந்துட்டு நீச்சல் போட்டுவிடுங்க கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பயன் கொடுக்கும் இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கழுத்து கயிறு ஒன்று கண்டிப்பாக போட்டுக்கோங்க கரைக்கு ஒரு கழுத்து கயிறு லென்த்து கயிறு நம்ம கண்ணி வீசுறதுக்கு எதுக்காக கயிறு வச்சுப்போம் பார்த்தீங்களா மாடு துக்கு அதை வந்து கழுத்து கீராக வந்துட்டு போட்டு கரையில் ஒரு நபர் அல்லது ரெண்டு நபர் இருந்தாங்க அப்படின்னா நண்பர்களோட தான் நீச்சல் போட போவீங்க அவங்கள யாராவது கூப்பிட்டு வச்சு வெளில கரையில் கைத்தை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் மாட்டுக்கு நீச்சல் பயிற்சி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சேஃபு அதனால் இதை நீங்கள் மறக்காமல் பண்ணுங்க என்ன தான் சொன்னாலும் சரி யார் எது சொன்னாலும் சரி இதெல்லாம் எதுக்கிட்ட தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி யார் சொன்னாலும் சரி கேட்காதீங்க நீங்கள் இந்த வேலையை நம்ம மாட்டுக்காக நம்ம பிள்ளைக்காக நீங்கள் இதை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன தான் நீச்சல் போட்டாலும் சரி நீச்சல் போடாட்டியும் சரி இந்த டைமிங்கில் மழை டைமிங்கில் வீட்டில் நிற்கிதா மாடு சாம்பரான் புகை காட்டுங்க அப்படி இல்லாட்டி கருவாட்டு புகையை போட்டுவிட்டு மாடை நல்லா பிடிக்க விட்டீங்க அப்படின்னா சளி பிடிக்காது நம்ம நீச்சல் போட்டுருந்ததுனால கோர்வை ஒத்து மாட்டுக்கு சளி பிடிக்காது சளியே உள்ளே இருந்தாலும் மண்டை சளி இருந்தாலும் கூட கக்கி மூக்கு வழியாகவே வெளில ஓடியாந்துடும் அதே மாதிரி நம்ம கட்டுத்துறையை சுற்றி எந்த நோய் தொற்று வந்துட்டு கப்புன்னு ஒட்டாது அந்த கருவாட்டு வாசத்துக்கு எந்த கெட்ட நோய் வராது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கோமாரி நோய் சுத்தமாகவே வராது அதனால் அதை பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த கருவாடை வந்துட்டு நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் நாளைக்குலையும் சொல்லிடுறேன் என்னென்னா கருவாடை எடுத்து லைட்டாக ஈரப்பதமாக வந்துட்டு அதை நினச்சி விட்டு கருவாடை நினச்சி விட்டு நல்லா ஒரு சட்டியில் போட்டு நல்லா வறுத்துருங்க வறுத்து அதை எடுத்து ஒரு சட்டியில் தண்ணியை ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க விட்டு மிதமான சூட்டில் எடுத்து அந்த சட்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இந்த கருவாடை போட்டு உள்ளே போட்டு நினச்சி அதை நல்லா வாசம் வர்றது மாதிரி அதை நீங்கள் மாட்டுக்கு வாய் வழியாகவும் கொடுக்கலாம் அல்லது கட்டுத்தரையில் வந்துட்டு சுற்றியும் தெளிச்சு விடலாம் அப்படி தெளிச்சு விட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கும்போது அந்த வாசத்துக்கு இந்த கோமார் நோய் வந்துட்டு மாட்டுக்கு வராது இந்த டைமிங்கில் நீங்கள் நீச்சல் போடுறதுனால இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நீச்சல் போடுற இடத்துல கோமார் நோய் ஒரு வேலை இருந்து மாட்டுக்கு ஒட்டியிருந்தால் கூட இப்போ நம்ம இந்த லாஸ்ட்டாக பண்ண பார்த்தீங்களா இந்த விஷயத்தினால வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு ஒரு வேலை ஒட்டியிருந்தால் கூட அது மறுபடியும் பெருசாக எடுக்காமல் மாட்டை காப்பாற்றி அதனால் இப்போ நான் சொன்ன இந்த லாஸ்ட்டாக சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களை கண்டிப்பாக மண்டையில் எழுதிங்க நீங்கள் அசால்ட்டாக விளையாட்டு தரமாக நீங்கள் கொண்டு போய் வீட் வீட்டில் செவனே நின்று மாட்டை நீச்சல் போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்ட்டு வியாதியை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்காதீங்க நம்ம மாட்டுக்கு அது சேஃபே கிடையாது ஏன்னா கோமா நோய் வந்துச்சு அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க ஒரு மாடு பாதி மாடு ஆனதுக்கு சமம் வேடிக்கைக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா ஒருத்தன் பிடிச்சானா ஒரு தவளை இறக்கி விடுறதுக்கு பையெல்லாம் கூட்டிகிட்டே வந்துடும் அதுவும் நடக்க முடியாமல் இழுத்துட்டு எல்லாம் கூட வந்துடும் அப்புறம் மாடு இவ்வளோ நாள் வளர்த்து நம்ம காலையை வந்துட்டு என்னடா அது எப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிற ஃபீல் பண்ணக்கூடிய சூழ்நிலை சுச்சுவேஷன் வந்துடும் அதனால் இந்த டைமிங்கில் இப்போ சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஜல்லடி காலையே பத்திரமாக பார்த்துக்குங்க மறக்காமல் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஷேர் பண்ண முடியாட்டி இந்த விஷயத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்களா ஒரு டெக்ஸ்ட்டு மெசேஜாக வந்துட்டு உங்கள் ஸ்டேட்டஸில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நார்மலாக பேசும்போதோ அல்லது சும்மா இல்லை நீங்கள் வேறு எங்கிட்டாவது மாடு வந்துட்டு நீச்சல் பயிற்சி கொடுத்துட்டுருக்கும்போதோ நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு பேசுங்கள் இது மாதிரி பண்ணலாம் இல்லை இது மாதிரி இருக்குதா நோய் தொற்று எது இருக்குதா இல்லை நம்ம மாடுக்கு இந்த டைமில் நீச்சல் போகிறப்போ குளத்தெல்லாம் பார்த்துட்டு இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக நீங்கள் பேசுங்க எப்போவுமே ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னா நம்ம நடைமுறையில் சும்மா வாடா போடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த பண்ணால் மாடு நல்லாயிருக்கும் இந்த விஷயத்தை பண்ணும்போது இதெல்லாம் பார்த்து பண்ணணும் அப்போ தான் நம்ம மாடு நம்மள்ட்ட நல்லா நிற்கும் அப்படிங்கிற விஷயத்த எல்லா பேரும் பேசினால் மட்டுமே அந்த விஷயம் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் பரவும் போய் சேரும் நம்ம எனக்கு என்னான்னு சொல்லிட்டு இப்போ அந்த விஷயத்தை வீடியோவில் பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை யாருக்கும் சொல்லாமல் இருக்கிறதா இருக்கட்டும் அது காலப்போக்கில் வந்துட்டு அப்படி நின்று போயிடும் அது கடைசியில் நம்மளோட முடிஞ்சு போயிடும் நமக்கு அப்புறம் யாருக்குமே தெரியாமே அந்த விஷயம் போயிடும் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம வீடியோக்கு கீழே கமாண்டில் நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனாலும் சரி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட நீங்கள் சொல்லி மற்றவங்களுக்கு விளங்க வைச்சாலும் சரி அந்த வேலையை நீங்கள் கையில் எடுங்க அப்போ தான் வந்துட்டு எந்த ஒரு நல்ல விஷயமும் அழியாமல் காலகாலத்துக்கு நினச்சி நிற்கும் நன்றி நண்பர்களே அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்